குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். வரும் ஆகஸ்ட் 1 முதல் வெளிநாட்டினர்களை அனுமதிக்க குவைத் அரசு முடிவு செய்திருந்த நிலையில் தகுந்த விசா வேலிடிட்டி உள்ளவர்களை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விசாக்களில் வருபவர்கள் மற்றும் தாயகம் சென்று திரும்ப இயலாமல் விசா காலாவதியானவர்கள் மற்றும் விசிட் விசாக்களில் உள்ளவர்கள் குவைத்திற்குள் நுழைய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விசாக்கள் தற்போது வரை குவைத் அரசு வழங்குவதில்லை. தற்போது உள்ள தரவுகள் படி 400,000 வெளிநாட்டினர்கள் தங்கள் தாயகத்தில் இருந்து குவைத் திரும்ப இயலாமல் இருப்பதாகவும் இதில் சிலருக்கு மட்டுமே குவைத் அரசு அங்கீகாரம் அளித்த தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றது என தெரிய வந்துள்ளது. குவைத்தில் பரவி வரும் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதே நிலை தொடர்ந்தால் முழு ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். இந்த கொரோனா தொற்றின் பரவுதல் குறித்து விரிவான அறிக்கையை வரும் வியாழக்கிழமை அன்று கேபினெட் அமைச்சகத்திடம் சுகாதாரத்துறை சமர்ப்பிக்க உள்ளனர். உள்துறை அமைச்சகம் தனது செய்திக்குறிப்பில் காவல்துறை அதிகாரிகள் ஆக்ரோஷமான ஆட்களை சமாளிக்க முடியாத பட்சத்தில் தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் வாகனங்களில் ரோந்து பணியில் ஈடுபடும்போது 2 பாதுகாப்பு அதிகாரிகள் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். மேலும் போலீசார் தங்களுடன் துப்பாக்கி, கைவிலங்கு மற்றும் லத்தி ஆகியவற்றை எந்நேரமும் கையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் தங்களுடைய தற்காப்புக்காக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. குவைத்தி பெண் ஒருவரை துன்புறுத்தல் செய்து கொலை செய்த குற்றத்திற்காக கிரிமினல் கோர்ட் குவைத் குடிமகன் ஒருவனுக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் நடந்த இந்த கொலை விவகாரத்தில் இந்த பெண்ணை அவரது வாகனத்தில் கடத்தி சென்று கொலை செய்து அதான் மருத்துவமனை வாசலில் அந்த பெண்ணை வீசிவிட்டு சென்றான். இந்த கொலை குற்றம் குவைத் மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. தற்போது இந்த தண்டனையை பலரும் வரவேற்றுள்ளனர். கேத்தான் பகுதியில் தங்களை காவல்துறை அதிகாரிகளாக நடித்து வெளிநாட்டினர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு 2 குவைத்தி நபர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சைனாவில் இருந்து வந்த பார்சலில் 2 கிலோ போதைப் பொருள் இருந்ததை அடுத்து போதைப் பொருள் தடுப்பு காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 1993 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 18,600 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் இந்த கொரோனா தொற்றால் 20 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 245.98 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 659.95 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் 1 16 தினார் 800 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் 1 17 தினார் 600 ஃபில்ஸ். GCC மற்றும் உலக தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் ஹாஷிர் நகரத்தில் நேற்று நடைபெற்ற சாலை விபத்தில் 2 நபர்கள் மரணமடைந்தனர். மேலும் 2 நபர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சவுதி அரேபியாவில் 30 வயது முதல் 40 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசி அடுத்த வாரம் முதல் கிடைக்கப்பெறும் என சவுதி ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாகியுள்ளது. அபுதாபியில் வீடு தனிமைப்படுத்துதலில் உள்ளவர்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை அறிவித்துள்ளது. அதன்படி கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தால் அவர்கள் 7 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு கடைசி நாளில் PCR சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அமீரகத்திற்கு பயணத்தடை அமலில் உள்ள நிலையில் நேற்று 146 பயணிகளுடன் விமானம் ஒன்று அமீரகம் புறப்பட்டது. இதில் பயணித்தவர்கள் கோல்டன் மற்றும் பிசினஸ் விசாவில் உடையவர்களும் அமீரக அதிகாரிகள் அனுமதி அளித்த சிறப்பு பயணிகள் மட்டுமே பயணித்தனர். ஓமன் நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. ஆனால் பக்ரீத் பண்டிகை தினங்களில் முழுமையான ஊரடங்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரஷ்யாவில் 28 பயணிகளுடன் பயணித்த விமானம் ஒன்று தரை கட்டுப்பாட்டுடன் இருந்த தொடர்பை துண்டித்து மாயமானதாக அந்த நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. ஜெர்மனி நாட்டில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவிய நாடுகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த பயண தடை அந்த நாடு விலக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நாடு தனது குடிமக்கள் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் ஒரு வார காலத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.